ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள ஒன்று தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன், ஸோ நம்ம வந்து அதை வந்து ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை வந்து ப்ரொனன்சியேஷனில் வந்து நம்ம வந்து ஷேக்அப்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஷேக்அப்சர் அப்படிங்கிறது வந்து தப்பு, ஷாக் அப்சார்பர் அப்படிங்கிறது அதோட ரியல் நேம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த டூல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ரியர் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலாக சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து நிறையா டைப் இருக்குது. டென்சைல் ஸ்ப்ரிங் அண்டு வந்து கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கோனிக்கல் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி நிறையா டைப் இருக்குது. பட் நம்மளுக்கு ஷாக் அப்சார்பர் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் அப்படி அதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பைக்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஹைட்ராலிக் அதாவது வந்து ஆயில் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து சம்திங் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஸ்ப்ரிங் வச்சுருக்கிற மாதிரியும், நம்ம அந்த ஷேக் வந்து ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக்கில் வந்து கம்ப்ரஸ் ஆகி ஏறுற மாதிரியும் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூ பைக் எல்லாமே வந்து இது வந்து ரெண்டாவதுல தான் வச்சுருப்பாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டில் வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து சிங்கிள் டிரைவ் அப்படிங்கிற போது நம்ம வந்து ரெண்டில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சஸ்பென்ஷன். வந்து டிரைவிங் வந்து ஒருத்தர் தான் நம்ம ட்ரை பண்ணுங்கிற போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பட் ரெண்டு பேர் டபுள்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ரெண்டு பேர் போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன சின்ன பள்ளம் அந்த மாதிரி விட்டு ஏற்றும் போதே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவரால் வந்து சஸ்பென்ஷன் ஆகுது. குலுங்கி 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 இப்படி வந்து பார்த்தோமா அப்படின்னா, சின்ன சின்ன பள்ளத்தில் விட்டு ஏற்றும் போதே ரெண்டு பேர் போகிறதுனால நம்மளுக்கு குலுங்கி குலுங்கி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ லைட்டாக அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெப் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கு அது வித் ஸ்டாண்ட் பண்ணுறது குயிக்காக வந்து ரிட்ராக்ஷன் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து அதை குலுங்கி போகிறதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி அது ஏற்ற போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சைடு அதே மாதிரி தான். இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கும்போது இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து எல்லா பைக்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க, டுமாரோ கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டில் உட்கார வச்சுட்டு ஜஸ்ட் இந்த சைடு ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கனாவே அது வந்து ஏறிக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சிங்க, ரிலீஸ் ஆகாத மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேஷன், அவ்வளோதான். செகண்டில் இருந்தது இப்போ தேர்டில் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஸ்டெப் மேலே ஏறி இருக்குது. ஸோ இதே மாதிரி சேம் இங்கே என்ன பண்ணாலும் மறக்காமல் அந்த சைடும் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிரைவிங்கில் வந்து ஒரு சைடாக இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டில் இருக்குது, இதையும் மூணில் வச்சுருவோம். ஷேக்அப்சர் இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் சேம் ஒரே மாதிரி வைக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த டயர் ஒன் சைடு தேயிறது அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது இதெல்லாமே நடக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் பிக் பண்ணிட்டு கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு அவ்வளோதான். இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செகண்டில் இருந்துச்சு இப்போ ஒன்று ரெண்டு மூணு, மூணாவதில் உட்கார வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரிங் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து ஈவனாக வச்சுருக்கோம். ஸோ ஓட்டி பார்க்கலாம். அடுத்து வந்து நாளைக்கு டிரைவிங் டபுள்ஸ் போகும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் ஏற்றி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஷாக் அப்சார்பர், அதாவது வந்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான், ஈஸியானது தான். டூலு வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம். அதில் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமே, அவ்வளோதான்.